அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 10ஆம் தேதி அக்ஷய திருதி, அதாவது சித்திர மாதத்தில் வளர்பிறை திருதி. திருதினா 3ஆம் தேதி, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 3ஆம் தேதி, அதற்கு அக்ஷய திருதியை அப்படின்னுட்டு பேர். அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாதது அப்படின்னுட்டு அர்த்தம். குறைவில்லாதது என்றால் எல்லாம் நிறைந்தது, வளரக்கூடியது அப்படின்னுட்டு அர்த்தம். இந்த அக்ஷய திருதியை நாளுக்கு வந்து பெருமாளோட நிறைய கனெக்ஷன் இருக்குது. நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருட சேவை, குறிப்பாக நீங்கள் கும்பகோணம் போயிட்டீங்கன்னா அந்த பெரிய கடை வீதியில் 12 கருட சேவை என்பது ரொம்ப விசேஷம். அது அக்ஷய திருதியில் தான் நடக்கும். இந்த அக்ஷய திருதியை நாள் என்பது பல விதத்தில், அதாவது கங்கை வந்து பூமிக்கு வந்த நாள், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திட நிற்கும் கங்கையின் கரை மேல் இல்லையா, எவ்வளோ அபாரமான பாசுரம் பாருங்க. அந்த கங்கை பூமிக்கு வந்த நாள் அப்படின்ட்டு இந்த அக்ஷய திருதியை நாளை சொல்லுவார்கள். இந்த பஞ்சபாண்டவர்கள் வனத்துக்கு போயிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு வந்து சூரிய பகவான் வந்து அள்ள அள்ள குறையாத ஒரு அக்ஷய பாத்திரத்தை கையில் கொடுக்குறான். எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் குறையாது. ஏன்னா மனசுக்கும் அக்ஷயத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு. மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனது இருந்தால் அது வந்து நல்ல எண்ணங்கள் எவ்வளவு செய்தாலும், நல்ல செயல்கள் எவ்வளவு செய்தாலும் குறையாமலே இருக்கும், குறையாமலே இருக்கும். அதே மாதிரி கல்விக்கு அக்ஷயம்னுட்டு பேர், கல்விக்கு அக்ஷயம்னுட்டு பேர். ஏன்னா ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துனார் இல்லையா, இது வளர்ந்து கொண்டே இருக்கும். கல்வி தேயாது, கல்வி என்பது வளர்வது. அதனால் இந்த அக்ஷய திருதியில் வந்து சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், எதை செய்தாலும் வளர்வது, அதுதான் அக்ஷய திருதியினுடைய கான்செப்ட். ஆனால் இதான் பரசுராமர் அவதாரம் பண்ணார் அப்படின்ட்டு நிறைய சரித்திர சான்றுகள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த அக்ஷய திருதியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குபேரனுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் செல்வத்தை கொடுத்த நாள். நம்ம குபேர யாகம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுங்கிறான். இந்த குபேரனுக்கு யாரு காசு தந்தது? அந்த குபேரன் எப்படி பணக்காரன் ஆனா? ஏன்னா ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குகின்ற மகாலட்சுமி தாயாருடைய அந்த கருணை இல்லாவிட்டால் எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி இந்த குசேலன் கண்ணனுடைய நண்பர், அவர் ஒன்றும் போய் கேட்டு போகல. அவர் போய் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு போயிட்டு கொஞ்சோண்டு அந்த அவல், அந்த அவலை தன்னுடைய வேட்டியில் மடித்து கொண்டு போய் கண்ணனிடத்தில் கொடுத்தார். இதில் ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. என்ன குறிப்புன்னு சொன்னால், பகவானுக்கு எதை கொடுக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த மனநிலையிலே எந்த உணர்விலே கொடுக்குறோம் என்பது முக்கியம். அதனால தான் பகவான் கீதையில் சொல்லிட்டான், சாதாரண ஒரு பழமோ ஒரு இலையோ அல்லது ஒரு சின்ன ஒரு உத்தரணி தீர்த்தமோ முழு மனதோடு ஆத்மசுத்தியோடு எனக்கு கொடுத்து விட்டால் நான் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இந்த அக்ஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடக்கும். துர்வாச மகாமுனி அவர் வந்து வர்றாரு இல்லையா, அவர் எதுக்காக வர்றாரு? இந்த அக்ஷய பாத்திரத்தில் வந்து சாப்பாடு இல்லைன்னா எல்லாம் சாப்பிட்டு கழுவி வச்ச பிறகு நான் போய் கேட்போம், அப்போ அவங்களால சாப்பாடு போட முடியாது, சாப்பாடு முடியாட்டி போனால் அவங்கள சபிச்சிடுவோம் அப்படின்ட்டு துரியோதனன் ஏற்பாட்டில் வர்றாரு. கதை தெரியும் உங்களுக்கு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டா திரௌபதி, இப்போ இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது, இனிமேல் நாளைக்கு தானே, அதுக்குள்ள முனிவர் வந்து சபிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கஷ்டப்படுறாங்க. அப்புறம் வழக்கம் போல ஆபத் பாந்தவன் அநாதரட்சகனான கண்ண பரமாத்மாவை அழைக்க அவர் வர்றாரு. வந்தவனே அந்த பாத்திரத்தில் பாரு, ஏதாவது ஒரு சின்ன சொத்து பிறகு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அது கொஞ்சோண்டு கழுவாமல் ஒரு சின்ன சொத்து பிறகு ஒரு இலை, ஒரு இலைக்கறின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறாரு. அக்ஷயம்னு வாயில் போட்டுக்கிறாரு. துர்வாசரோட வந்த ஆயிரக்கணக்கான பேர்களுக்கும் வயிறு நிறைஞ்சு போயிடுது. பகவானுக்கு போட்டால் எல்லாருக்கும் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா, நம்பர் ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம்னா, பொதுவாகவே அந்த காலத்தில் பாத்திரத்தை மொத்தமாக வழித்து கழுவி போடுற பழக்கம் பழைய காலத்தில் கிடையாது. மீதி கொஞ்சம் சாப்பாடு இருக்கும், அதை தண்ணி ஊற்றி வைப்பாங்க, யாராவது பசியோடு வந்தால் போடுறதுக்கு இந்த மாதிரி, அதாவது காலி பண்ணி வைக்க மாட்டாங்க. இப்போ கூட ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் ஒன்று பழைய காலத்தில் எல்லாம் இருக்குது. நம்ம சமையல் அறையில் பார்த்திங்கன்னா வளர்ற மாதிரி இருக்கணும், அரிசி மொத்தமாக
எல்லாம் காலியான பிறகு போடக்கூடாது, கொஞ்சம் இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டெல்லாம் சிஸ்டம் இருக்குது. இதெல்லாம் அக்ஷய தீர்த்தியினுடைய அமைப்பு தான். அதனால் இந்த குசேலனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் செல்வத்தை, அவன் கொடுத்தது கொஞ்சோண்டு அவள். திரௌபதிக்கு புடவையை சுரக்க வைத்தது இந்த அக்ஷய தீர்த்தியை. இப்படி பல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணோம், அன்றைக்கி போய் தங்கம் வாங்கணும்னு சொல்கிறோம். தங்கம் வாங்க சொல்லி எதுலேயும் இல்லை, ஆனால் எதை செய்தாலும் அது 100 மடங்கு வளருகின்ற நாள் என்பதனாலேயே விலவியர்ந்த தங்கத்தை வாங்கினால் அந்த தங்கத்தை தொடர்ந்து வாங்க முடியும் அப்படி என்பதன் அடிப்படையிலே அந்த தங்கத்தை வாங்குறாங்க. வசதியோட வாங்குறான், வசதி இல்லாதவன் என்ன பண்ணுவான். அதனால் அது கிடையாது. ஒரு உப்பு அது இருந்தாலே போகிறோம், அதை பூஜை அறையில் வைக்கலாம். தானியங்களை பூஜை அறையில் வைக்கலாம். அன்றைக்கி காலையில் நீங்கள் நல்லா வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்தி, பூஜை அறையை தூய்மைப்படுத்தி, பகவானுடைய படங்களை மலர்களாலே அலங்கரித்து, ஒரு வாழை இலையில் நீங்கள் இந்த தானியங்களை எல்லாம் பரப்பி, என்ன பழங்கள் இருக்கோ அதை வைத்து, உங்களிடத்துல இருக்கக்கூடிய அன்றைக்கி ஏதாவது புதுசு வாங்கினா அதையும் வைக்கலாம், இல்லாட்டி பழைய நகைகளை கூட நீங்கள் வைக்கலாம். அது இது எல்லாத்தை விட என்ன தெரியுமா, புண்ணியம் வளர வேண்டும். அக்ஷய திருதியில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, யாருக்காவது தானம் கொடுன்னு சொல்லியிருக்கு. ஒரு விசிறி மட்டை ஒரு காலுக்கு போட்டுக்கூடிய, இப்போ சூடு அந்த அளவுக்கு இருக்குது, காதுக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காலணி இல்லையா, ஒரு தண்ணீர் பந்தல், யாருக்காவது சாப்பாடு, சின்ன மருத்துவ உதவி, இதெல்லாம் அக்ஷய திருதியிலே வேண்டியவர்களுக்கு செய்தால் மற்ற நாளில் செஞ்சால் 1:1 சொன்னால், அக்ஷய திருதியில் 1:1000 சாஸ்திரம் சொல்லுது. சில நாளுக்கு சில பெருமை இருக்குது இல்லையா, அந்த அடிப்படையிலே அக்ஷய திருதியிலே செய்யப்படுகின்ற எந்த செயலும் 1, 100, 1000 வளரும். பகவானு கூட ஆண்டாள் சொல்றா இல்லையா, 1, 100, 1000 கொடுப்பன் அப்படின்னு சொல்றா இல்லையா, பின்னும் ஆளும் செய்குவன். அந்த மாதிரி அன்னைக்கு செய்யக்கூடிய நாள் இந்த நாள், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து ஐஸ்வர்யம் நமக்கு வேணும். அதனால நீங்க என்னப்பா, நம்மாழ்வர் ஒரு அபாரமான பாசுரத்தை பாடு, எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் வேணும் இல்லையா, பெருஞ்செல்வத்தராயன்னு சொல்றாரு. அந்த பெருஞ்செல்வம் வேண்டும் என்று சொன்னால் இந்த அக்ஷய திருதியிலே நான் சொன்ன மாதிரி அந்த இலை தானியம் எல்லாம் வச்சு பெருமாளுக்கு படைச்சிட்டு கற்பூர ஆரத்தி காமிக்கும் பொழுது இந்த ஒரு அற்புதமான திருவாய்மொழி பாசுரத்தை நீங்கள் பாடலாம், வாழ்த்தாகவும் சொல்லலாம். என்ன பாட்டது, கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலாயர் கொழுந்துக்கும் கேழ்வம் தன்னை வாய்ந்த வழுதி வளநாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குச்சேவல் செய்து தொண்டு செய்து கைங்கரியம் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை 1000 இவையும் 10 வல்லார் உலகில் ஏந்து பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே. செல்வத்தராய் பெரும் செல்வத்தராய் ஏந்து பெரும் செல்வத்தராய் உலகில் ஏந்து பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே என்னட்டு அபாரமான பாட்டு. பெரும் செல்வராய் வாழணுமா, இது என்ன சொல்றோம், அதாவது திருமாலடியார்களை வணங்குகின்றது இருக்கிறதுலயே கைங்கரியஸ்ரீங்கிறது ரொம்ப பெருசுங்கிறது இந்த பாட்டில் இருக்கு. 100 சாப்பாடு பண்ணோம், 1000 ததி ஆராதனம், எவ்வளவு பணம் தேவைப்படுது திருமங்கை ஆழ்வா இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும்னா, செல்வந்தர்களுக்கு கிடைக்கும். மனதிலும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யமும் கிடைக்க வேண்டும். அது யாருக்கு வாய்க்கும் என்று சொன்னால், இந்த அக்ஷய திருதியிலே இந்த மாதிரி பாசுரம் பாடுகிறவர்களுக்கு வாய்க்கும். ஒரு உரையாசிரியர் இந்த கைங்கரியத்துக்கு ஒரு வரி எழுதுறார், ஜன்மாந்திர சகஸ்ட சுகிருதம் இது கிடைக்கும் என்கிறார். ஜன்மாந்திர 1000 வருடங்களாக நம்ம செய்த தபஸ் கர்மா அதனுடைய விளைவாகத்தான் இந்த கைங்கரியம் கிடைக்கும் என்கிறார். அந்த கைங்கரியம் கிடைக்கணும் இல்லையா, அக்ஷய திருதியிலே இந்த ஒரு பாசுரத்தை நீங்கள் பகவான் முன்னாலே சேவியுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் அள்ளி அள்ளி தருவார், அதை நீங்கள் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி தாருங்கள். அதன் மூலம் கோடி கோடியாக புண்ணிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும்.